Chegou a hora. Hello guys, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாலு மேஜர் அப்டேட்ஸ் அப்படி தான் பார்க்க போறோம். ஓகே guys, மறக்காம subscribe பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு subscribe பக்கத்துல உள்ள bell icon-ஐங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லனா dislike பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரி ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிஸ்ட்ரி ஷாப் 10.0 எப்படி இருக்கு கன்ஃபார்ம் டேட் வந்து 23-24 குள்ள வந்துரும்னு சொல்லிருக்காங்க எப்படின்னு தெரியல. ஓகே இப்போ மிஸ்ட்ரி ஷாப்பை பார்க்கலாம். மிஸ்ட்ரி ஷாப்பை போட்டு இழுக்கிறாப்புல நம்மால் இது பிரேசில் செல்வர் எடுத்துன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தரல. ஓகே மிஸ்ட்ரி ஷாப்பில் போயாச்சு. 90% டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான். ஓகே லோட் ஆகுது 10%. ஓகே வந்துருச்சு. இந்த தடவை மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே மேல் பண்டலாக கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் பண்டில் கொடுக்கல. எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது? ஒரு 90, ஒரு 80. 90 வேற லெவல், வேற லெவல், ரொம்ப லக்கு போல. 90% டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. சரி உள்ளே போய் பார்த்தா ரெண்டுமே மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுறதும் மேல் பண்டில் அது ப்ளூ இது க்ரீனாக இருக்குது. ஆனால் இது எங்கேயோ ப்ளூ ஈவெண்ட்டில் விட்ட மாதிரி எனக்கு தெரியுது, கரெக்டாக தெரில. இது வந்து ரைட்டில் ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்குது. இது 800 ரூபா டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டானுங்க. சரி ஓகே கீழே என்னென்ன இருக்குது வவுச்சர் இது எப்பயும் இருக்குது. இந்த பண்டில் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து ஒரு பழைய பண்டல் நினைக்கிறேன், ஆனால் ஃப்ரீ பண்டல் தான் அது. ஆனால் ரொம்ப கஷ்டம் கலெக்ட் பண்ணுறது. இது ஃபேடட் வீட்டில் கொடுத்த மாதிரி இருக்குது இந்த பண்டலு. லவ் ஓகே கேரக்டர் உள்ஃபார கேரக்டர் அந்த பேக் டாப் அப் பேக்கு. ஓ க்ளூ ஆல் ப்ளஸ் எமோட். ஓய்யோ ரெண்டுமே டாப் அப் ஈவெண்ட்டு. டாப் அப் ஈவெண்ட்டு கொடுக்க மாட்டானுங்க தான், க்ளூ ஆல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம சர்வரில். பாப்போம் வரட்டும் என்னென்ட்டு. மெகல் MP40 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெறும் 3-3 டைமண்ட் தான். வேற லெவல், 90% ஆஃபர். அந்த சைடு எப்படி இருக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி பார்க்கணும். க்ளூ ஆல் வாங்கணும். க்ளூவால் நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா அப்டேட்லேயும் வந்து எல்லோரும் போடுவாங்க, க்ளூவால் வர்ற மாதிரி போடுவாங்க, ஆனால் நம்ம சர்வருக்கு வரும்போது வராது. அதை எப்பயும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே அடுத்து ஸ்விட்ச் பண்ணுறாரு. ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு 5 டைமண்டு 10 டைமண்டு. இந்த பண்டல் வேறு லெவலில் இருக்கும். பச்சை கலரு கரெக்டாக MP40 உள்ள ட்ரெஸ்லாம் வரானுங்க. இது பச்சை, அது ப்ளூ. அப்புறம் இப்போ ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, அந்த கம்பேரிசன் ஈவெண்ட்டு, அதில் வந்து ரெட்டு எல்லோ வந்துருக்கு. சரி ஓகே இதில் இந்த டாக்டர் பண்டில் அது கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பண்டில் மிஸ்ட்ரி ஷாப், பழைய மிஸ்ட்ரி ஷாப் ஃபீமேல் பண்டல் மாதிரி இருக்குது. தெரில இது என்ன கேரக்டரு, பேர் தெரிலையே. இதுவும் டாப் அப் பேக்கு. ரோஸ் எமோட்டு, கார் ஸ்கின்னு, ரோபோ. ஐயோ தார் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ரோஸ் எமோட்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ரேரு. எலைட் பாஸ் கொடுத்துருக்காங்க, வெறும் 60 டைமண்ட் எலைட் பாஸு. சரி ஓகே இதில் என்ன இந்த பண்டல் எனக்கு சீரியஸாக எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு சைடுமே ஓரளவு நல்லாயிருக்கு, ஆனால் அந்த எமோட் கொடுப்பாங்களா? எமோட் க்ளூவால் நம்மளுக்கு கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே அடுத்த அப்டேட், நம்மளுக்கு எலைட் பாஸ் ப்ளஸ் அந்த டிஷர்ட், ரேரான பழைய டிஷர்ட் அதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை பரவி உள்ளது. எலைட் பாஸ் 3rd anniversaryக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, சந்தோஷமாக இருங்க, கவலைப்பட வேணாம். எலைட் பாஸ் யாரும் போட வேணாம், டோன்ட் வேஸ்ட் டைமண்ட்ஸ். ஓகே இப்போ ஃப்ளாக் ஒரு டாப் அப் இவெண்ட்டில் விட்டது வந்து எல்லாருக்கும் பொறாமையாக இருக்கும். ஐயோ அப்போயே எடுத்துருக்கலாமேடா, மற்றவங்களாம் வச்சுருக்காங்களேடா அப்படின்ட்டு. ஃப்ளாக் எமோட்டை ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் விட போகிறாங்க, அப்படி இல்லைனா ஸ்டோரில் விட போகிறாங்க. இது கன்ஃபார்ம் நியூஸ். ஓகே காய்ஸ் இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு நேத்தா இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியான்னு தெரில ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. இது எதுக்கு இந்த அப்டேட் அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க. 175 MBக்கு இது என்ன ஓபிபி அப்டேட்டடா இவ்வளோ கூறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறையா பக் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பக் எல்லாத்தையும் இந்த கிளாஸ் கோலில் நம்ம வெளியே போகிறது, அப்புறம் நெட்டு பிங்காகி ஒரே இடத்துல நிற்போம், ஆப்போனன்ஸ் விளாட மாட்டாங்க, டிஃபீட்டு விக்ட்ரி அதுவாக வந்துட்டு போயிட்டே இருக்கும், அந்த பக் எல்லாத்தையும் இந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பக்கை வந்து இந்த அப்டேட்டை வந்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு கரீனா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.